I am P. Rahul from 8th standard in Ramakrishna Vidyalaya Matriculation Higher Secondary School, Pannele. Today's students are eagerly waiting for news and daily information. First, I would like to call Sandosh from 8th standard to deliver a Tamil story. அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் சு சந்தோஷ். நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு தமிழ் ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் ராஜுனு. அவங்க ஊர் பக்கத்துல எல்லா கடையிலயும் வாங்கி தினமும் வாங்கி சாப்பிடுவான். ஒரு நாள் நினைச்சு அவங்க அம்மா காசு கொடுக்கல. சரி காசு கொடுக்க சொல்லிட்டு அவங்க அம்மா ரயதி கெஞ்சி அப்ப கூட காசு கொடுக்கல அவங்க அம்மா. அதனால நம்ம போய் பக்கத்துல வாங்கி சாப்பிடலாம், நம்ம தினமும் தான் வாங்கி சாப்பிடுறோம், அவங்க கொடுப்பாங்கல்ல சொல்லிட்டு அவங்களும் போய் வாங்கி சாப்பிட்டா அவங்களும் கொடுத்தாங்க. ஒரு நாள் ஆச்சு அவங்க காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எனக்கு காசு கொடுங்க, நீங்க தினமும் வாங்கி சாப்பிட்டா நாங்க உங்களுக்கு நம்பி கொடுத்தேன், எனக்கு ஏன் காசு கொடுக்கல அப்படி சொல்லி அந்த கடைக்காரர் கேக்குறாங்க. கேட்ட பேர் அந்த கடைக்காரர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காசு கொடுக்கலன்னா நீங்க வேலை செய்யணும், நாளைக்கு வந்து காசு கொடுத்து சொல்லிட்டு அந்த ராஜு பையனும் வீட்டுக்கு போயிட்டான். அப்படியே அவனுக்கு பசி எடுக்குது, வீட்டுல சாப்பிடல, வீட்டுல சாப்பிட முடியல சொல்லிட்டு அந்த பக்கம் போனா கடைக்காரர் வந்து கேப்பாரு சொல்லிட்டு வேற ஊருக்கு போயிட்டு காசு கேட்க ஆரம்பி வேற ஊருக்கு போயிட்டு பானிபூரி வாங்கி பானிபூரி வாங்க சாப்பிட போயிட்டான். அப்படின் ஆச்சுன்னா பானிபூரி சாப்பிட்டு காசு கூட எவ்வளோன்னு கேட்டாங்க. காசு 10 ரூபாய்னாங்க, அவன் கையில காசு இல்லை. அப்படின்னா ஆச்சுன்னா நான் நாளைக்கு வந்து கொடுக்குறேன், நான் எங்கள் வீட்டு எங்கள்தான் பக்கத்து வீடு எங்களுது அப்படி சொல்லிட்டு நாளைக்கு வந்து கொடுக்குறேன். அப்போ கடைக்காரனா சொன்னார்னா, உங்களை மாதிரி நான் எவ்வளவு பேர் பார்த்துக்கிறேன், நீங்கள் காசுலாம் கொடுக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு போலீஸ்கார் அங்கே வந்து சண்டை இருந்தது. அங்கே போலீஸ்கார் வந்தாங்க. போலீஸ்கார் வந்து கடைக்காரர்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி காசு கொடுக்காம இந்த பையன் வந்து சாப்பிட்டு போயிட்டான், நீங்கள் இவனை வந்து புஷ்ணு போங்க அப்படி சொல்லிட்டு இவனும் புஷ்ணு போனாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உங்க அம்மா அவங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் தாங்க அப்படி சொன்னாரு. அவங்க ஃபோன் நம்பர் தந்தான். அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க அம்மா வந்த பிறகு வீட்டுல இருந்து இது போயிட்டாங்க. அப்புறம் வீட்டுல இருந்து அவன் அவன் வீட்டுல போய் ஆயிடுறான் அந்த பையன், ஏன் என்ன என் வீட்டுல வந்து சாப்பாடு சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. மா இனிமே நான் சாப்பாடுலாம் வீட்டுலதான் நான் சாப்பிடுவேன், வெளியே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் ஆயிதான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரணும்னா, நம்ம பிரிவாதத்துக்காக நம்ம போய் சொல்லக்கூடாது. நன்றி, வணக்கம். Thank you, Sandosh, for your excellent performance. And next, I would like to call Vishwa from 8th standard to present English story. Namaste, my name is Vishwa. I am 8th standard. I am telling about English story. There was a pound tree in the forest. He was still and stem. There was a small next to the tree. The tree said, I am very no one can me these friends much day one day that take next that be words that but he cannot to friends. He made fun of the hero. Thank you. Thank you, Vishwa, for your extraordinary performance. Thank you to all. Thank you for spending your time this video. Thank you.